இப்ப வந்து புத்தி, இந்த நான் வந்து புத்தியினால ஈர்க்கப்படுறது, புரியுதா? புத்தினா என்ன? ஓயாத ஜட்ஜ்மெண்ட்ஸ், ஓயாம இட போட்டுக்கிட்டு இருக்கு. உங்களை இட போடுறது, உலகத்தை பாக்குறத இட போடுறது, கேட்கறத இட போடுறது, நினைச்சதெல்லாம் வந்து எடை போட்டு ஒன்னூத்தர்கிட்ட அப்படியே சுப்பீரியரா மாறி 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 அவங்கள அடிக்கிறது, பேச்சால அடிக்கிறது, செய்கைகளால் அடிக்கிறது, என்னவோ பண்ணிட்டே இருக்கும். அது பேர் தான் புத்தி. மொத்தத்துல சுப்பிரமஜியை காமிச்சிட்டு விடும். அனுதாபத்து மூலமா தான் நான் ஜெயிக்கணும். பணமா இருந்தா கூட முதல் மரியாதை எனக்கு வேணும்னு ஏதோ ஒரு படத்துல சொல்லுவான். அங்க இந்த வீட்டுல போனமா இருந்தாவது நான் எனக்கு தான் முதல் மாலை வேணும் அப்படின்வோம். அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் வந்து முதன்மை தான் அனுபவிக்கணும்ன்றதுதான் இந்த இரட்டை உணர்ச்சிகள். அது வந்து இதை கிராவிடேட் பண்ணும், தன்னை நோக்கி இழுக்கும். இதெல்லாம் உடம்ப சார போற இடங்கள் பாத்வேல, புரியுதா? அப்ப புத்தி, புத்தியிலேருந்து புத்திய உடனே வந்து இங்க ஒரு உணர்ச்சி இறங்கின உடனே எப்படி வந்து ஒரு ஸ்லம் ஏரியால நம்ம ஏதோ தெரியாம போய் ஒரு ஆடையோ நாயையோ லைட்டா தொட்டிருப்போம், அதுக்குள்ள இந்த சைட்ல இருந்து ஒரு 20 பேர், அந்த சைட்ல இருந்து ஒரு நிறுத்துறா வண்டி நிறுத்துறா நகர விடாதரா அப்படின்ற மாதிரி ரெண்டு குரூப் வந்துடும். தாட்ஸ் போருமா, ஃபார் அண்ட் அகேன்ஸ்ட். உள்ள பெரிய பட்டிமன்றம் நடக்கும், இவன் இதுல சிக்கி தவிப்பான். இப்ப வெளியில போயிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் மண்டை ஓண்டிட்டே இருக்குமா இல்லையா? 790 கோடி இப்படியே எக்ஸலண்ட் ஆகிட்டாங்களா இல்லையா? என்ன ஆதாரம் யாருக்கும்? உள்ள உண்மையில் வாழ்பவன், இந்த பம்பிங் ஸ்டேஷன் மாதிரி இருக்கிற ஹார்ட் வாழ்ந்துட்டு இருக்கா, கைகால் வாழ்ந்துட்டு இருக்கா, முகம் வாழ்ந்துட்டு இருக்கா, கண்ணு வாழ்ந்துட்டு இருக்கா, எது இப்போ உன்னுடைய பெரிய நாலெட்ஜுன்றது எங்க இருக்கு, ஸ்டோர் ஆயிருக்கு? உன்னுடைய ஸ்கில்ஸ் கலைகள்லாம் எங்க ஸ்டோர் ஆயிருக்கு? உன் பேச்சு எங்க ஸ்டோர் ஆயிருக்கு? எல்லாம் அருவை வெளியிலேருந்து எல்லாம் டிசன்ட் ஆகிட்டு இருக்கு. ஓயாம நீ வந்து அருவை வெளியிலேருந்து உருவை வெளியில வந்து மாட்டின் சிக்கிண்டு 290 கோடி பாப்புலேஷனை தவிச்சிட்டு கிடக்க அதை சொல்லுவார் இல்லை, புரியுதா? ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அடுத்த லெவலுக்கு இதுக்கு கிராவிடேட் ஆகுது. புத்தி வந்து ஆன்ம பொருளா ஜொலிச்சுட்டு இருக்கிற நானை கீழே இழுக்குது. இன்டர்பிரிட்டேஷன் எல்லாம் பண்ணுவீங்க நீங்க, புரியுதா? எவாலுவேட் பண்ணுவீங்க, உங்களோட மெடிடேஷனையே பார்ப்பீங்க, புரியுதா? பக்கத்தில் இருக்கிறவங்க எப்படி இருக்கான், அவன் எப்படி பண்றான், அவன் கணத்தை தந்துட்டானா இல்லையா அப்படின்னு பாக்குற மாதிரி, புரியுதா? எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். இந்த புத்திக்கு இப்ப இருக்கிற ஆன்மீகம் செம்ம வேட்டை கொடுக்கும். சூப்பரா பண்றீங்க நீங்க, எங்கேயோ வந்துட்டீங்க நீங்க, யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் த 10th ஸ்டெப் நவ் அப்படின்னு வரும், புரியுதா? அந்த குரு அவர் பண்ணி வச்சிருப்பாருல்ல ஏற்கனவே. நீங்க என்னங்கய்யா பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. நீங்க யாருங்க முதல்ல? இதுவா ஆன்மீகம்? சோ புத்தி வந்து கிராவிடேட் பண்ணும், அதுக்கு கீழே வந்து உடனே ரெண்டு குரூப் வந்து உடனே சேர்ந்துடும். ஒரே டிபேட் நடக்கும் எல்லா இஷ்யூக்கும் வந்து. நான் இது இதனால எல்லாம் என்ன ஆறுது, நான் வந்து அதனுடைய தனித்தன்மை வந்து இன்னும் கெட்டியாயிட்டே இருக்கு. அகந்தை தடிக்குது, புத்தியினால தடிக்குது, மனத்துல சேர்ற எண்ண ஓட்டங்கள்னால அது தடிச்சுக்கிட்டே இருக்கு. சரி, இந்த தாட்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, திருப்பி ஒவ்வொரு புள்ளியிலையும் ஆன்ம பொருள் இருக்குன்னா தாட்ஸ்லயும் இருக்கணும்ல. தாட்ஸ்னால நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆறோம், தாட்ஸ்லயும் இருக்கணும்ல. தாட்ஸ்ல ரெண்டு விதமா இருக்கு. எப்படி இருக்குன்னா, நான் மூலம் பெறும் ஆன்ம ஒளி, ஃபர்ஸ்ட் அதனோட அம்சம் வந்து எண்ணம் வந்தா கூட அது ஆன்ம பொருள்.